ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஸ்பெஷல் திருவையாறு அசோகா அல்வா தாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இந்த பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா மசிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு பாதாம்லாம் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க அதிலேயே நம்ம அல்வா பதத்துக்கு வரணுன்றதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பாசிப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் இது வந்து கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தித்திப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் அதாவது ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போது நான் கலருக்காக ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் ஃபுட் கலரை டைரெக்டாக சேர்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு அகைன் நான் நெய் சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒன்றோட ஒன்று எப்படி சேர்ந்து வருதுன்னு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் பாருங்கள் அல்வா பதம் வந்து கரெக்டாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க சர்வ் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்திங்க இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபார்